1914 ஏப்ரல் மாதம் 4 நாள் ஜப்பானின் நீராவி கப்பலான கோமா காட்டமாறு ஹாங்காங்கிலிருந்து கனடாவிற்கும் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கூவர் நோக்கி மிதந்து கொண்டிருந்தது. கோமா காட்டமாறு சம்பவம் புகழ்பெற்ற ஒன்று அல்ல, ஏனென்றால் 20th century தொடக்க பகுதியில் நடந்த பல சம்பவங்களில் இதுவும் ஒன்று. ஆசிய பகுதிகளில் இருந்து புகலிடம் தேடி வருபவர்களை வெளியேற்றுவதற்கு அமெரிக்கா, ஐக்கிய நாடுகளும் கனடாவும் தங்களது வெளியேற்ற சட்டங்களை பயன்படுத்தி இம்மாதிரியான சம்பவங்களை நிகழ்த்தி வந்தன. கோமா காட்டமாறு பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் 376 பயணிகளை ஏந்தி இருந்தது. 1914 மே மாதம் 23rd வான்கூவரை அடைந்த போது கனடாவில் இறங்குவதற்கு அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டனர். 1910 இயற்றப்பட்ட இமிகிரேஷன் சட்டப்படி இந்த மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அதனால் அவர்கள் மீண்டும் 23 ஜூலையில் பயணம் திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாயினர். திரும்ப வந்த கப்பல் தன் பயணிகளுடன் 29 செப்டம்பர் 1914 கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பச் பச் என்கிற துறைமுகத்தை அடைந்தது. ஆனால் கல்கத்தாவிலும் கூட பிரிட்டிஷ் நிர்வாகத்தால் அந்த பயணிகள் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டனர். துறைமுகத்திற்குள் நுழைந்துவிட்ட கோமா காட்டமாறு பிரிட்டிஷ் துப்பாக்கி படகால் தடுத்து நிறுத்தப்பட்டது. பயணிகள் காவலில் வைக்கப்பட்டனர். பிரிட்டிஷ் இராஜாங்கம் கோமா காட்டமாறுவில் இருந்தவர்களை அபாயமிக்க அரசியல் எதிர்ப்பாளர்களாக பார்த்தது. இந்திய தேசியவாதிகள் இந்த சம்பவத்தை தேசபக்தி உணர்ச்சியை ஊட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள் என்று பிரிட்டிஷ் அரசாங்கமே சந்தேகப்பட்டது. பாபா குர்தித் சிங் இந்த கப்பலை உண்மையிலேயே வாடகைக்கு எடுத்தவர். இந்த கப்பலை வாடகைக்கு எடுத்த பாபா குர்தித் சிங் கல்கத்தாவில் இறங்கி நடக்க ஆசைப்பட்டார். ஆளுநரையும் அவர் சந்திக்க விரும்பினார். அதேபோல ஹவுராவில் இருந்த குருத்வாராவில் கிரந்த் சாஹிப்பையும் அவர் எடுத்துச் செல்ல விரும்பினார். இந்த விருப்பம் காவல்துறைக்கும் குர்தித் சிங்குக்கும் இடையில் ஒரு காரசாரமான விவாதமாக மாறிவிட்டது. அவர் கைது செய்யப்பட்டதாக வதந்தி பரவியது. இதனால் எங்கும் கலவரம் மிகுந்தது. காவல்துறை 177 ரவுண்டுகள் மக்களை நோக்கி சுட்டது. இதில் 26 பேர் காலமாயினர். பல மக்கள் கைது செய்யப்பட்டனர். சிறைக்கு பலர் அனுப்பப்பட்டனர். சிலர் அவர்களது கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே காவலில் வைக்கப்பட்டனர். முதல் உலக போர் நடந்த வரை அவர்கள் காவலிலேயே வைக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தின் விளைவாக காதர் கட்சியைச் சேர்ந்த பர்கதுல்லா, தோரக்நாத் தாஸ், சோகன் சிங் ஆகியோர் இந்த சம்பவத்தை ஒரு முக்கிய அம்சமாக எடுத்து காதர் இயக்கத்திற்கு உறுப்பினர்களை சேர்த்தனர். 1952 இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு மேற்கு வங்காளத்தின் பட்ச் பட்ச் பகுதிக்கு அருகில் கோமா காட்டமாறு தியாகிகளுக்கான நினைவில்லம் ஒன்றை தொடங்கி வைத்தார். அந்த மாபெரும் தியாகிகளுக்கு வீர வணக்கம். அடுத்ததாக ஜெய்தயால் பட்நாகர் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1812 இதே ஏப்ரல் மாதம் 4 இப்போது ராஜஸ்தானில் இருக்கிற அப்போதைய பாரத்பூர் மாநிலத்தில் பிறந்தவர் ஜெய்தயால் பட்நாகர். பட்நாகர் அவர்கள் மேஹரப் கானுடன் இணைந்து கோட்டாவின் ஆட்சியாளரையும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களையும் எதிர்த்து 1857 முதல் விடுதலை போரின் போது ஒரு பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைத்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் பலவற்றை அவர் இயக்கினார். கோட்டாவில் இருந்த அரசியல் முகவரின் இல்லத்தை சுதந்திரமான செயற்பாட்டாளர்கள் தாக்குவதில் அவர் பெரும் பங்கு வகித்தார். அந்த தாக்குதல் சம்பவம் 1857 அக்டோபர் மாதம் 15 நடைபெற்றது. கோட்டாவை பிடித்ததும் ஜெய்தயால் பட்நாகரும் மெஹரப் கானும் கோட்டாவின் ஆட்சி பொறுப்பை பல மாதம் ஏற்று நடத்தினர். எனினும் இந்த சுதந்திரமான செயல்பாட்டாளர்கள் 1858 மார்ச்சில் தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஜெய்தயால் பட்நாகர் அவர்கள் தலைமறைவானார். எனினும் ஒரு தகவலாளியால் காட்டி கொடுக்கப்பட்டார். 1860 ஏப்ரல் மாதம் 15 கைது செய்யப்பட்டார். தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டார். 17 செப்டம்பர் 1860 இல்கோட்டாவில் அரசியல் முகவர் வீட்டருகே தூக்கிலிடப்பட்டார். அந்த விடுதலை போராட்ட வீரருக்கு வீர வணக்கம்.